எல்லாம் விளையாடிக்கிட்டா இருக்காருங்க. இப்ப பரவாயில்ல, அடிச்சு எந்திரிச்சு ஓட போறானுங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏய் டானி, வீட்டுல குர்கா வந்துட்டாரடா. நாங்க பயப்பில்லையே. நீங்க யாருக்கு தான் பயந்துருக்கீங்க? பேயே உங்களை பார்த்து தான் பயப்படும். ஹேய் சாலமோன், இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கணும். ஐயோ ஐயோ, சூப்பர் சூப்பர் சூப்பர். அடே, நான் பார்த்தா அப்படி பெரிய போலீஸ் ஆபீசர் மாதிரியே நினைச்சு பயந்துட்டீங்க தானே? இல்ல டானி, நீங்க இன்னைக்கு தான் பயந்துருக்கீங்க. சரி, இந்த ட்ரெஸ் நான் எப்படி வாங்கின தெரியுமா? எப்படி வாங்கினேன்? எங்க ஸ்கூல்ல என்எஸ்எஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உங்க ஸ்கூல்லயே இருக்கா? இல்ல டானி. ஆமா, அவங்க ஒரு குரூப். நாங்க எல்லாரும் சேர்ந்து நிறைய விஷயங்களை பண்ணுவோம். அதுக்கு ட்ரைனிங்காக இந்த ட்ரெஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. என் கேப் கூட கொடுத்துருக்காங்க. இதை போட்டுட்டு தான் நான் சூப்பரா பண்ணுவேன் தெரியுமோ? ஹே சாலமோன், உங்ககிட்ட இந்த மாதிரி ட்ரெஸ் இருக்கா? இல்ல டானி. இல்ல டானி. இல்லையா? யோவான் கிட்டயா? இல்லையா? இல்ல. ஏய் யோவான், நீ இந்த மாதிரி நிறைய ஆர்மி ட்ரெஸ் வச்சிருப்பியே. நான் ஒன்னு தான் வச்சிருக்கேன் டானி. ஒன்னு வச்சிருக்கல, அப்புறம் என்ன? சரி, நெக்ஸ்ட் டைம் நீனும் அதே போட்டு வா. என்ன, நம்ம எல்லாம் ஒரே மாதிரி இருக்கலாம். ஓகே. ஓகே. சரி ஓய், எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் டானி. இந்த ரோசி இருக்கால, அவ ஊருக்கு போயிட்டாப்பா. ஓகே. அம்மா, நீங்க யாருமே ரோசி பத்தி விசாரிக்கவே இல்ல. மறந்துட்டேன் டானி. சரி, விசாரிங்கப்பா. என்னாச்சு டானி ரோசிக்கு? அப்படி கேளு. இந்த ரோசி இருக்கால ரோசி, அவ சும்மா அமகுல பண்ணிக்கிட்டே இருந்தாலும் எங்க மம்மி அவளை கூட்டி கொண்டு போய் எங்க அங்கிள் வீட்டுல விட்டாங்க. அப்புறம் டானி என்னாச்சு? அப்புறம் என்ன, அங்க போயிட்டு கஷ்டப்பட வேண்டித்தோம். இங்க மாதிரி ஜாலியா இருக்க முடியுமா? என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுல என்ன அமகுல பண்ணாலும் நம்ம மாமி டாடி விட்டுருவாங்க. ஆனா வெளியில அப்படியா புட்டுச்சு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அம்மாவா டாடி? ஆமா யோவான். ஏய் யோவான், நீ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற? செகண்ட் ஸ்டாண்டர்ட் டாடி. என்னது செகண்ட் ஸ்டாண்டர்டா? நானி ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்படிதான் இருக்கு, நீ செகண்ட் ஸ்டாண்டர்டா? அப்ப நீ ஐசக் அண்ணாவோட தம்பியா? ஆமா. கரெக்ட் கரெக்ட். ஓகே. அம்மா டைம் வேறாச்சு. ஓ அண்ணையும் வரல. ஏய் வாட்ச்மேன், டானியை கூட வா. ஓ வாட்ச்மேனா? என்ன வாட்ச்மேன் கோச்சிட்டாப்ல அண்ணா? ஏயோ என்ன பத்தி சொல்லியோ வான். டானியா இது? அந்த ரியலி சாரி டானி. போங்கனா. தூரத்துல இருந்து பாக்கும்போது குர்கா மாதிரியே இருந்துச்சா? அண்ணா. அப்போ டானி, நீ இந்த Dress ல இருப்பேன் நான் நினைக்கல. அண்ணா அண்ணா. ஆனா சூப்பரா இருக்கேனா? ரொம்ப கேவலமா இருக்கு. அது டானி. அண்ணா. சூப்பரா இருக்கேனா? ஓகே. டானி, இப்போ இந்த கெட்டப்ல இருக்கறியே, அதுக்கு ஏதாவது விசேஷ நோக்கம் எது இருக்கா? நோக்கமா? ஆமாண்ணே, எனக்கு ஸ்கூல்ல என்எஸ்எஸ் நல்ல கொடுத்தாங்க. அப்படியா? ஓ, பழைய ஐயம் பிச்சல பேர் தம்பளத்துக்கு போடுறது எல்லாத்தையும் இப்பதான் வெளியில எடுத்து போட்டு பாக்குற, அப்படிதானே? அப்படி எல்லாம் இல்லைண்ணா. போலீஸ் ட்ரெஸ்ஸா இது? ஆமாண்ணே, இங்க பாருங்க என் பேட்ச்.
தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆபீசர் இருக்கும். அப்படியா? போலீஸ் ட்ரெஸ் தான எல்லாரும் சொல்லிறேனா? ம் ஓகே. என்ன பசங்க எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியமா. ம் டானி அண்ணா, இந்த வீட்டு பக்கம் யோவான் வந்திருக்காரு. ஆமா அண்ணா, என் புது ஃப்ரெண்ட். புது ஃப்ரெண்டா? ஆமா ஆமா. ம் யோவான் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காப்ல டானிய. இது போலீஸ் ஆபீசரா, வாட்ச்மேனா, உன்னை அப்படியே ஒரு கிண்டல் ஃபேஸோடயே பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. அவனுக்கு அப்புறமா இருக்குனா. ம் உன்னை பார்த்து பார்த்து உள்ளத்துல இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காப்ல. யோவானே வெள்ள தானே வருவே, வா வா தடியா மாட்டுவல்லே. ம் பசங்களா, இப்போ நாம கடைசி காலத்தை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிதானே? கடைசி காலம் தானே? கடைசி காலம் நாம எதை வச்சு சொல்றோம்? ஓகே, மோசமான காரியங்கள் நடக்குது, நடக்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது கடைசி காலம் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ள இருக்கு. அது மாத்திரம் இல்லாம ஏதோ உலகமே வேகமா போற மாதிரி எங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, ஒரு ஃபாஸ்டா மூவ் ஆகுது. கண்ணை திறந்து கண்ணை மூடுறதுக்குள்ள ஒரு நாள் போயிருது இல்ல. ஆரம்பத்துல எல்லாம் அண்ணா ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு சப்ஜெக்ட் முடிகிறதுக்குள்ள 40 யுகம் போன மாதிரி இருக்கும். ஒரு சப்ஜெக்ட் 40 மினிட்ஸ், இந்த 40 நிமிஷம் போகிறதுக்கு இடையில எப்பப்பப்பப்பப்பா கிட்டத்தட்ட ஒரு 300 கொட்டாய் விட்டுருவோம். அந்த அளவுக்கு டைம் போகிறதே விளங்காது. என்ன மாதிரி கரெக்டு நம்ம ரகம் தான். அப்போ டைமு ஸ்கூலுக்கு போனால் டைமு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 2 o'clock ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் டைமே போகாது, ஒரே போரிங்காக இருக்கும், சுத்த போரிங். ஆனால் இப்போது ஒரு நாள் தொடங்கி அந்த 24 hours சீக்கிரமாக போகுதுல்ல, சேம் 24 hours தான். அப்போ விளையாட்டுலயே உங்க காலம் கடந்து போகுதுன்ன. அப்போ என்ன அண்ணா சொல்ல வரேன்னா, ரொம்ப காலங்கள் எல்லாம் ரொம்ப ஸ்பீடாகி கொண்டு போகுது. அண்ணா இருக்க காலத்துலயும் அதே 24 hours தான், இப்பயும் 24 hours தான். பட் அதோட வேகம் கட 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 கடன்னு போயிருதுல. ஒரு வருஷம் தொடங்கி ஒரு வருஷம் முடிகிறதுக்கு அப்போதெல்லாம் ரொம்ப காலமே போகாத மாதிரி இருந்துச்சு. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் கரெக்டாக நிறைவேறிக்கிட்டே இருக்கு, காலம் இனி செல்லாது. அதாவது ஆண்டருடைய வருகை இனி தாமதமே ஆகாதுன்ற சொல்கிற மாதிரி காலம் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்குல்ல. அப்போது நாம் அதுக்கு ஆயத்தமாகணும். இந்த மைண்டை நாம் உருவாக்கணும். காலம் வேகமாக போகுது, காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தணும், நாம் அதுக்கு ஏற்ற விதமாக ஆயத்தப்படுத்திக்கொள்ளணும். ஓகே. இப்போ பரிசுத்தாவியானவர் குறித்து நாம் பார்த்துட்ருக்குறோம். பரிசுத்தாவியானவர் குறித்து ஒவ்வொரு அடையாளங்களை பார்த்துட்ருக்குறோம். பரிசுத்தாவியான அடையாளங்கள் மூலமாக ஆவியானவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு நேராக எங்களை படிப்படி படிப்படியாக கொண்டு போகிறது. ஸ்டெப் பை ஸ்டெப் எங்களை அவரிடத்துல கிட்டி நெருங்கி ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு நேராக கொண்டு போறாங்க. சாலமன், ஆவிக்குரிய முதிர்ச்சின்னா என்ன? ஆவிக்குரியத்துல வளர். ஆ, வெரி குட். ஆவிக்குரிய ரீதியில வளர்றது தானே. இப்போ இந்த ஆவியானவர் மூலமா எப்படி இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி வருது என்றத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆவியானவருக்கு முக்கியமா நிறைய அடையாளங்கள் இருக்கு. 7 அடையாளங்களை வச்சு நாம பார்க்க போறோம். என்ன 7 அடையாளங்களை? முதலாவது அடையாளம் நாம பாத்துறோம். டனி அண்ணா, ரோசி உன்கிட்ட ஏதாவது அப்டேட் பண்ணாவா? ஆ சொன்னானா? சொன்னாவா? ஓகே, ஒரு சின்னதா ஒரு ரீகேப் பண்ண சொல்லிரட்டுமா அண்ணா? ஆ ஓகே அண்ணா. ஓகே, அப்ப முத்திரை பரிசுத்தாவியானவருக்கு ஒரு அடையாளமா இருக்கு, சீல். இந்த முத்திரை நம்ம பிள்ளையாக மாறுவதற்கு அடையாளமா இருக்கு. நாம உலகத்துல இருந்து பாவ பழக்கத்துல இருந்து இயேசு சுவாமியை சொந்த ரட்சகரை அறிந்து கொள்ளும் போது ரட்சிப்பின் அனுபவத்தின் மூலமாக தேவனுடைய பிள்ளையாக நாம மாறுகிறோம். தேவனுடைய பிள்ளையாக மாறும்போது அப்பா பிதாவே என்று கூப்பிட தக்கதான புத்திர சுவீகாரம், மகன் என்ற ஸ்தானத்தை, மகள் என்ற ஸ்தானத்தை நாம பெற்றுக்கிறோம். அப்படி பிள்ளையாக மாறினதும் நாம வசனத்தை வாசிக்கிறோம். வாசிக்கும் போது அது நன்மை தீமை என்ன என்பதை எங்களுக்கு காட்டி கொடுக்குது. அதன் மூலமா அந்த வசனத்தின் மூலமா தண்ணீர் என்ற பரிசுத்தாவின் அடையாளம் மூலமா அவர் எங்களை சுத்திகரிக்கிறார். தண்ணி சுத்திகரிக்கிறதுக்கு பயன்படுற ஒரு லிக்யூட் தானே, அப்போ சுத்திகரிப்புக்கு அடையாளமா இருக்கு.
இப்படி வேத வசனத்தை வாசித்து விசுவாசத்துல வளர்ந்து எது நன்மை தீமை என்று அறிந்து நாம் எங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு போகும்போது, மூன்றாவது பரிசுத்த ஆவியனுடைய அடையாளமாகிய அக்கினி, இந்த அக்கினி எங்களை டோட்டலா சரண்டர் பண்ண வைக்குது, அர்ப்பணிக்க வைக்குது. ஆண்டவருக்காக வாழ்வதற்கு எங்களை முழுவதுமாக ஒரு கீழ்ப்படிந்து அர்ப்பணம் செய்ய வைக்குது. ஒரு அக்கினி எரிந்து எல்லாவற்றையும் எப்படி சாம்பலாக்கி போடுமோ, பட்சித்து போடுமோ, அந்த சாம்பலுக்கு அடையாளமாக டோட்டல் ஒரு சரண்டர் அர்ப்பணிக்கிறதுக்கு இந்த அக்கினி ஒரு அடையாளமாக இருக்குது. அடுத்த கட்டம், நாங்கள் சரண்டர் பண்ண பிறகு, எங்களை நாங்கள் முழுவதுமாக அர்ப்பணித்து ஆண்டவரே நீங்கள் என்ன சொன்னால் நான் செய்வேன்னு அர்ப்பணித்த பிறகு, இந்த அக்கினிக்கு பிறகு எண்ணெய் என்ற பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிற இந்த எண்ணெய் அபிஷேகமாக எங்கள் மேலே வருது. யார் யார் தங்களை ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறாங்களோ அப்படிப்பட்ட நபர்களை தான் கர்த்தர் தம்முடைய ஊழிய பணிக்கு பயன்படுத்த முடியும். அப்போ இந்த எண்ணெய் அனாயிண்டிங் அபிஷேகத்துக்கு அடையாளமாக இருக்குது. அபிஷேகம் என்றால் என்ன? அபிஷேகம் என்றால் தேவனுடைய ஊழிய நோக்கத்துக்காக, தேவராஜ்ய பணிக்காக தேவன் எங்களுக்கு கொடுக்கறதான விசேஷத்த ஒரு கிருபை, ஒரு கிஃப்ட். அனாயிண்டிங்க நாங்கள் கடையில் போய் வாங்க முடியுமா? ரிலையன்ஸில் போய் வாங்க முடியுமா? சூப்பர் மார்க்கெட்டில் வாங்க முடியுமா? வாங்க முடியாதுல்ல. அப்போ அது தேவனுடைய ஒரு ஈவு. காசு கொடுத்து வாங்க முடியுமா? தேவன் கிருபையாக எங்களுக்கு கொடுத்தாதான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ தேவனிடத்திலிருந்து கிடைக்கப்பெற ஒரு ஈவு, ஒரு கிருபை, ஒரு தயவு. என்ன? அப்போ அந்த அபிஷேகம் கொடுக்கப்படுவது ஆண்டவர் ஜாலிக்காக கொடுக்க மாட்டார். விளையாட்டுத்தனமாக ஓகே இவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. உங்களை கொண்டு ஆண்டவருக்கு ஒரு விசேஷித்த ஒரு நோக்கம் இருக்கும் பட்சத்தில் தான் அவர் தம்முடைய ஆவியின் அபிஷேகத்தில் அவங்களை நிரப்பி அந்த விசேஷித்த நோக்கத்தை செய்கிறதுக்காக உங்களை வடிவமைப்பார், உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுப்பார். இப்போது மோசே தீர்க்கதரிசிக்கு ஒரு விசேஷித்த ஒரு நோக்கம் இருந்தது. மோசே தீர்க்கதரிசியை கத்தர் அழைச்சது நோக்கம் எகிப்தில் அடிமையாக இருக்கிற தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிறதான இஸ்ரவேல் கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ 30 லட்சம் ஜனங்களை வழி நடத்துறதுக்கு அவருக்கு ஒரு அபிஷேகம் வேணுமா? ஒரு விசேஷித்த ஒரு ஞானம் வேணும்ல? விசேஷித்த ஒரு தயவு வேணும்ல? 30 லட்சம் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வரணும், அற்புத அடையாளங்கள் செய்யணுமா இருந்தால் விசேஷித்த ஒரு அபிஷேகம் இருக்கணும். அப்போ அதை செய்து முடிப்பதற்கு, தேவனுடைய ஊழிய பணியை செய்து முடிப்பதற்கு மோசே ஐயா மேலே தேவன் தம்முடைய அபிஷேகத்தை வைத்தார். அது ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம், தலைவருக்கான அபிஷேகம், நிர்வாக அபிஷேகம், அப்படி நிறைய அபிஷேகங்களை கொடுத்து அந்த தலைவரை கத்தர் பயன்படுத்தினார் தம்முடைய தேவராஜ்ய நோக்கத்துக்காக. அப்போ ஒரு அபிஷேகம் கொடுக்கப்படுவது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு ஏதுவாக. அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு பிறகு கத்தர் எங்களை அடுத்த கட்டம் என்ன தெரியுமா செய்வாங்க? ஆவியானுடைய அடுத்த அடையாளம் புறா. இந்த புறா பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கு. மாத்திரம் இல்லாமல் இந்த புறா ஆவியின் வரங்களுக்கு அடையாளமாக இருக்கு. ஆவியின் வரங்கள், தி கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியின் வரங்கள், ஆவியின் வரங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லதிகா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாலமன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜாக்லின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது ஒரு ஆவிக்குரிய வரங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். குணமாக்குதல், ஓகே, வெரி குட். லதிகா ஒரு வரம்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்நிய பாஷை ஓகே, அந்நிய பாஷை பேசுதல், விசுவாசம், பிரேயர் பண்றது, வெரி குட். டேனி அண்ணா, சோலமன் அப்படியே லைட்டா துதி, ஆராதனை, பிரேயரு, பைபிள் வாசிக்கிறது எல்லாம் வரத்துல கொண்டுருவார் போல இருக்கு. என்ன அப்போ வரம்ன்றது வித்தியாசம், என்ன தேவனோட நெருங்கி சேருவதற்காக கொடுக்கப்பட்ட விஷயங்கள் வேற இருக்குது, வரங்கள் வேற. இது ஒரு சிலருக்கு மட்டும் தானே இருக்கும். கரெக்ட். இது ஆண்டவருடைய சமூகத்துல வாஞ்சியாக கேட்கிறவங்களுக்கு நிச்சயமா கொடுப்பாரு. இப்போ நம்ம அடையாளங்கள் மூலமா பாத்துக்கிட்டு வரோம்ல, தேவனுடைய பிள்ளையாக ரட்சிக்கப்பட்டிருக்கணும், அவங்க பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கணும், ஆண்டவருக்காக வாழ்வதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரமா இருக்கணும், அவங்க மேல அபிஷேகம் வரணும். அபிஷேகம் இருந்துச்சுன்னா கர்த்தர் அவங்க மேல வரங்களை கொடுப்பார். இந்த வரங்கள் ஏன் தினமும் கொடுக்கப்படுது? வரங்கள் ஒரு விசேஷித்த ஒரு நோக்கத்துக்காக கொடுக்கப்படுது. கர்த்தருடைய பிள்ளைகள்,
அல்லது கர்த்தரை அறியாத பிள்ளைகள், யார் யார் பலவீனப்பட்டிருக்காங்களோ, சோர்ந்து போயிருக்கிறாங்களோ, திசை மாறி போகிறாங்களோ, நீதிக்கு விரோதமாக செயல்படுறாங்களோ, அந்த நேரங்களில் இந்த வரங்கள் மூலமாக அவங்கள சரியான வழிநடத்தலுக்குள்ளே கொண்டு வரதுக்காக இந்த வரங்கள் பயன்படும். வரங்கள் பல வகையாக இருக்குது. இந்த வரங்களை குறித்து ஒரு சில வசனங்கள் நாம் பார்த்துடலாமா? இந்த வரங்களை குறித்து அதிகமாக எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு டேனி? பைபிள்ல இப்ப நாங்க வேற ஏதாவது ஒரு உலகத்தின் ஒரு புத்தகத்தை நாம பாத்துக்கிட்டு இருக்கிறோம், பைபிளை பத்தி தான் பாத்துட்டு இருக்கிறோம். பைபிள்ல பவுல் அப்போஸ்தலர் அவங்க வரங்களை குறிச்சு எழுதியிருக்கிறாங்க. அவங்கதான் புதிய ஏற்பாடுல அதிகமான புத்தகங்களை, நிருபங்களை எழுதினவர் இந்த பவுல் அப்போஸ்தலர் ஐயா. அவங்களுக்கு நிறைய இந்த திருச்சபைகளை குறித்து, வரங்களை குறித்து, ஆவிக்குரிய கிருபைகளை குறித்து, ஆவின் கனிகளை குறித்து நிறைய அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஓகே, 1 கொரிந்தியர் 12:7 இருந்து அண்ணா சொல்ற வரைக்கும் வாசிங்கன்னா. ஓகே, வாசிங்க பார்க்கலாம். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. வெரி குட். இப்போ இந்த வசனங்களின்படி ஆவியானவர் வரங்களை கொடுக்கிறார், என்னென்ன வரங்கள் இருக்கு என்றதை நாம பார்த்தோம். மொத்தமா 9 வரங்கள் இருக்கு. எத்தனை வரங்கள்? 9 வரங்கள். இது ஆவியானவருடைய அனுக்கிரகத்தினாலே கொடுக்கப்படுகிறதான அடிப்படையான வரங்கள், பேசிக் வரங்கள். இதுதான் பேசிக் வரங்கள். இதுன்னு சொன்னா இதுக்கு அடுத்த கட்டம் ஒரு வரங்கள் இருக்கணும்ல, இருக்கணும்ல, அதுக்கு இன்னொரு கட்டம் இருக்கணும்ல. ஆமா, விசுவாசிகளுக்கும் கர்த்தர் ஊழியக்காரர்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் அருளுகிற ஒரு பேசிக்கான அடிப்படையான வரங்கள் இந்த 9 வரங்கள். இது பேசிக்னு சொல்றதுனால இது எல்லாமே விலை மதிப்பு அற்றது என்று அல்ல, ஏறப்பெற்ற வரங்கள் தான். ஆனா இதை விட மேலான காரியங்களும் உண்டு. ஆனா ஒரு சில விஷயங்கள் சொல்லட்டுமா? இதுல அடுத்த கட்டம் 7 ஸ்பிரிட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேவனுடைய 7 ஆவிகள் அப்படின்னு இருக்கு. என்ன இந்த இந்த வரத்துக்கு மேல அடுத்த கட்டமா இன்னொரு வரங்கள் இருக்கு. அது என்ன தெரியுமா? அது 7 கொம்புகளின் அபிஷேகம்னு ஒரு சில வரங்கள் உண்டு. அண்ணா, என்னனா தலையே சுத்துது? தலையே சுத்துதா? ஆவியானவரோட நீங்க பழக ஆரம்பிக்கும் போது வேதத்துல இருந்து அவர் மறைபொருளை காண்பிக்க ஆரம்பிப்பார். என்ன இப்ப இந்த ஆவிக்குரிய வரங்களை குறிச்சு கொஞ்சம் பார்க்கலாமா? இப்ப பிள்ளையாக மாத்தினாரு, பிள்ளையாக மாற்றி எங்களை சுத்திகரித்தாரு, எங்களை அர்ப்பணிக்க செஞ்சாரு, அர்ப்பணிக்க செஞ்சு எங்க மேல அபிஷேகத்தை ஊற்றினாரு, அபிஷேகத்தை ஊற்றினது பிறகு எங்களை வரங்களினால அவர் நிறைக்கிறாரு. இந்த வரங்கள் 9 வகையில இருக்கு. 9 வரங்களை நாம 3 மெயின் கேட்டகரிக்குள்ள அடக்கிடலாம். இந்த 9 வரங்களை 3 மெயினான கேட்டகரிஸ்குள்ள அடக்கிடலாம். அதுல ஒன்று வல்லமை வரங்கள். என்ன வரங்கள்? வல்லமை வரங்கள். 2 வெளிப்பாட்டின் வரங்கள். வெளிப்பாட்டின் வரங்கள். ஃபர்ஸ்ட் பவர், செகண்ட் ரெவலேஷன், 3வது மொழி சம்பந்தமான வரங்கள், மொழி சம்பந்தமான லாங்குவேஜ் ரிலேட்டட் கிஃப்ட்ஸ். அப்போ இந்த 3 கேட்டகரிக்குள்ள இதை அடக்கிடலாம். என்ன என்ன வரங்கள் உண்டு யாருக்காவது தெரியுமா? அந்த 9 வரங்கள் இப்போ வாசிச்சோம்ல. இப்போ என்னென்ன கேட்டகரிக்குள்ள என்னென்ன வரங்கள் வருது அப்படின்னு பார்க்கலாமா? ஓகேண்ணா. ஓகே, முதலாவது வல்லமை வரங்கள் தானே. வல்லமைன்னு சொன்னா எங்களுக்குள்ள இருந்து வல்லமை வெளிப்படணும், மற்றவங்களுக்கு ஒரு சுகம், ஒரு பலன், ஒரு ஹீலிங்,
நடக்கணும். என்ன அப்ப வல்லமை? முதலாவது குணமாக்கும் வரம், ரெண்டாவது அற்புதங்களை செய்யும் சக்தி, மூன்றாவது விசுவாசம். இந்த வல்லமை வரங்களுக்குள்ள குணமாக்கும் வரம், அற்புதங்களை செய்ய சக்தி, மூன்றாவது விசுவாசம். விசுவாசம் இருக்குமா இருந்தா எங்களுக்கு தைரியமா யார் மேலையும் கைகளை வைத்து அவங்களுக்காக பிரார்த்தனை செய்து அவங்களை விடுதலையாக்கலாம், சுகத்துக்காக நாம பிரார்த்தனை செய்யலாம். விசுவாசம் உள்ளவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு பைபிள் வசனம் சொல்லுதுல்ல. ஆமாம், அப்போ விசுவாசம் என்பது ஒரு வரம். அப்போ இந்த மூன்று விடயங்களும் வல்லமை வரங்கள் என்ற கேட்டகரிக்குள்ளே வந்துடுது. ரெண்டாவது வெளிப்பாடு, ரெவலேஷன். இந்த ரெவலேஷனுக்குள்ள மூன்று வரங்கள், அது ஒன்று ஞானத்தை போதிக்கும் வசனம், இன்னொன்று அறிவை உணர்த்தும் வசனம், மூன்றாவது ஆவிகளை பகுத்து அறிந்து உணர்ற ஒரு வரம் ஒன்று, ரைட். ஸோ இது வந்து வெளிப்பாடு சம்பந்தமானது, எங்களுக்குள்ள ஸ்பிரிட்ல உள்ளால இருந்து வெளிப்பாட்டின் அடிப்படையில் செயல்படுகிறதான வரங்கள். இது குறித்து வர நாட்கள் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். மூன்றாவது கேட்டகரி லாங்குவேஜ் ரிலேட்டட், அதாவது மொழி சம்பந்தமான வரங்கள். அதுக்குள்ள அதாவது வாயை பயன்படுத்தி மொழி சம்பந்தமாக பயன்படுத்தி வருகிறதான வரங்கள், அதில் ஒன்று தீர்க்க தரிசனம் உரைத்தல். தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுக்கு நாவை பயன்படுத்தணும்ல, வாயை பயன்படுத்தணும்ல, வார்த்தை பிரயோகம் வரணும்ல, ஒன்று. இரண்டாவது நம்ம லத்திக்கா சொன்ன மாதிரி பற்பல பாஷைகளை பேசுறது. அது கரெக்டாக சொல்லணுமா இருந்தால் அந்நிய பாஷை இல்லை, அந்நிய பாஷைக்கும் பற்பல பாஷைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் உண்டு. லத்திக்காவுக்கு தெரிஞ்ச மொழியில் அவங்க அந்நிய பாஷைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்நிய பாஷை என்பது வரம் அல்ல, அது ஒரு பர்த் ரைட், பிறப்பு உரிமை. அது குறித்து நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து. என்ன ஸோ பற்பல பாஷைகளை பேசுதல். மூன்றாவது அந்த பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், இன்டர்பிரட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஒன்பது வரங்களையும் மூன்று 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 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். என்ன ஜான் தலையே சுத்துற மாதிரி இருக்கா? ம், டேனி அண்ணா உலகமே சுத்துற மாதிரி இருக்கா? ஐயோ எனக்கு எது சுத்துதுன்னே தெரியல, நான் அந்த அளவுக்கு சுத்துதுன்னா சுத்தமா ஒண்ணுமே புரியலையா? அப்போ இது வரங்கள் ஒன்று கொருந்தியர் 12 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, கூறப்பட்டிருக்கு ஒன்பது வரங்கள். இந்த ஒன்பது வரங்களை மூன்று மூன்று மூன்றா நாம பிரிக்கிறோம். பிரிச்சு ஒரு மூன்று வரங்களை மெயினான ஒரு ஹெடிங்குக்குள்ள நாங்க கொடுத்துட்டோம், இன்னும் மூன்று வரங்களை இன்னொரு மெயின் ஹெடிங்கு கீழே நாங்க கொடுத்துட்டோம், கடைசியான மூன்று வரங்களை இன்னொரு ஹெடிங் கீழே நாம கொடுத்துட்டோம். அவ்வளவுதான், சிம்பிள். என்ன ஒன்பது வரங்கள். அப்போ பிள்ளையாகிற அனுபவம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம், தூய்மையாக்கப்படுகிறோம், அர்ப்பணிக்கப்படுகிறோம், அர்ப்பணிக்கப்பட்ட எங்க மேல் அபிஷேகத்தை ஊற்றுறாங்க, அபிஷேகத்தை ஊற்றின பிறகு வல்லம வரங்களினால எங்களை நிரப்புறாரு. ஏன் வல்லம வரங்கள் எங்களை நிரப்புறாங்க தெரியுமா? மற்றவங்களுக்கு நாம ஊழியம் செய்யும்படியாக, எங்கள் வரங்கள் மூலமா அநேகரை விடுதலையாக்கும்படியாக, சுகம் கொடுக்கும்படியாக, அவங்களை தேற்றும்படியாக, அவங்களை பலப்படுத்தும்படியாக, திருச்சபை பலப்படுத்தும்படியாக இந்த ஒன்பது வரங்கள் ஆவியானவர் மூலமா கொடுக்கப்படுது. ஆமே தொடர்ந்து வருகிற நாட்கள்ல அடுத்த கட்டங்களை நாம பார்க்கலாம். என்ன நம்ம லத்திகா, நாம பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த ஆவிக்குரிய ஒன்பது வரங்களினால் அவங்க நிரப்பப்படணும். அது மாத்திரம் இல்லாமல் அடுத்தடுத்த கட்டம் கடைசி காலத்தில் ஆவியானவர் என்னென்ன வரங்களை வச்சிருக்கிறாங்களோ அவைகளே அவங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நீங்க பிரார்த்தனை செய்றீங்களா? எல்லா கண்களை மூடி பிரார்த்தனை செய்யலாமா? ஓகே. பிதாவாகிய தேவனே, எமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எமக்கு ஸ்தோத்திரம். இயேசப்பா, இப்பொழுது கூட இயேசப்பா இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்ருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க இயேசப்பா. இயேசப்பா உங்களுக்கு இயேசப்பா உங்களுடைய ஒன்பது வரங்களையும் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்க இயேசப்பா. இயேசப்பா கடைசி காலத்தில் இயேசப்பா இயேசப்பா உங்களுக்கு கொடுக்கணும்னு இருக்க வரத்தையும் உங்களுக்கு நீங்கள் கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்க இயேசப்பா. இயேசப்பா உங்களுடைய அபிஷேகத்தையும் உங்களுக்கு நீங்கள் கொடுங்க இயேசப்பா. இயேசப்பா அவங்க இயேசப்பா ஒவ்வொரு வரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக நீக்கிற பேசுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீ. உங்களோட நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். இந்த ஜெபத்தின்படியே கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆவிக்குரிய வரங்களினால் நிரப்பி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். அடுத்த தடவை அண்ணா உங்களை இன்னொரு எபிசோடில் சந்திக்கிறேன்.
நீங்கள் பெற்ற நன்மையை அண்ணாக்கு எழுத மறக்காதீங்க. ப்ரோக்ராம் முடிவில் எங்களுடைய அட்ரஸ் சொல்லப்படும், குறித்து வச்சு அண்ணாக்கு எழுதுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அண்ணாக்கு எழுதுங்கன்னா அடுத்த தடவை இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு நாம் பாய் பாய் சொல்ல போகிறோம். சொல்லிடலாமா? ஓகே பை. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வேண்டுமா? உடனே எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. எழுத வேண்டிய முகவரி: பிளே ஹவுஸ் பாணி, ஏஞ்சல் டிவி, வில்லிவாக்கம், சென்னை 49. மின்னஞ்சல் முகவரி: playhouse.bani@angeltv.org.